செல்லாத நிலவின் தென்துருவத்திற்கு சென்று வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது இஸ்ரோ. அதே வெற்றி கழிப்பில் 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள சூரியனை இலக்காக கொண்டு பாயவிருக்கிறது. சூரியனை ஆய்வு செய்யும் இஸ்ரோவின் ஆதித்யா L1 விண்கலம் வருகிற 2ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். என்னது நிலவை போன்று சூரியனுக்கு செல்கிறதா என்றால், சூரியனுக்கு எந்த பொருள் சென்றாலும் பொசுங்கிவிடும் என்பது உண்மைதான். சூரியனின் மையப்பகுதியில் வெப்பநிலை 15,000 டிகிரி செல்சியஸ் ஆகவும் மேற்பரப்பில் வெப்பநிலை 5,500 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உள்ளது. அப்படி இருக்கையில் எப்படி ஆய்வு என்றால் அதை சற்று தொலைவில் இருந்து ஆய்வு செய்வதாகும். ஆம், விண்கலம் லெக்ரேஞ்சியன் பாயிண்ட் 1 இலக்காக கொண்டு ஏவப்பட உள்ளது. அது என்ன லெக்ரேஞ்சியன் பாயிண்ட் 1 என்றால், விண்வெளியில் உள்ள கிரகத்தின் ஈர்ப்பு விசையும் பிரிதொரு கிரகத்தின் ஈர்ப்பு விசையை தொடும் சம ஈர்ப்பு விசைப்புள்ளியாகும். சந்திரயான் விண்கலம் புவி சுற்றுப்பாதையில் சுற்றியதை அடுத்து சமஈர்ப்பு விசைப்புள்ளியில் சந்தித்து நிலவின் சுற்றுப்பாதைக்கு சென்றது போல், அப்படி பூமியையும் சூரியனையும் இணைக்கும் சம ஈர்ப்பு விசைப்புள்ளியாக 5 இடங்கள் உள்ளன. அவை லெக்ரேஞ்சியன் பாயிண்ட் 1, 2, 3, 4, 5 என பெயரிடப்பட்டுள்ளது. இப்போது இஸ்ரோ டார்கெட் வைத்திருக்கும் லெக்ரேஞ்சியன் பாயிண்ட் 1 சூரியன் மற்றும் பூமியின் மையப்பகுதியாக உள்ளது. சூரியனை எந்த மறைவு கிரகணமும் இல்லாமல் தொடர்ந்து பார்ப்பதன் மூலம் பல ஆய்வுகளை செய்ய உள்ளது. லெக்ரேஞ்சியன் பாயிண்ட் 1 பூமியில் இருந்து 15,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த பகுதியை நோக்கி ஆதித்யா L1 விண்கலம் ஏவப்பட உள்ளது. நிலவுக்கு 3.84 லட்சம் கிலோமீட்டர் தூரம் சந்திரயான் 3 விண்கலம் பயணித்தது. இப்போது அதைவிட சுமார் 3 மடங்கு அதிகமாக பயணம் செய்யவிருக்கிறது ஆதித்யா L1 விண்கலம். விண்கலம் இந்த தொலைவை 125 நாட்களில் எட்டும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். சூரியனில் இருந்து மிகப்பெரிய அளவில் வெளியிடப்படும் கதிர்வீச்சுகள் சூரிய புயலாகும். பூமியை சுற்றிலும் மின்காந்த புலன்கள் இருப்பதால் அவை நேரடியாக தாக்குவது இல்லை. இருப்பினும் பூமியை சுற்றும் விண்கலன்கள் எல்லாம் சூரிய புயல்கள் பட்டாலே பொசுங்கிவிடும். அவ்வளவு ஆக்ரோஷமாக அக்னியை கக்கும் சூரியனில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிப்பது அவசியமாகிறது. அந்த வகையில் சூரிய குடும்பத்தின் ஒட்டுமொத்த ஆற்றலாக இருக்கும் சூரியன் குறித்த ஆய்வு முக்கியம் பெறுகிறது. விண்கலம் மூலம் சூரியனை சுற்றிய கரோனா பகுதி, அகச்சிவப்பு கதிர்கள், சூரிய புயல்கள், பூமியில் ஏற்படும் மாற்றங்கள், ஒளிக்கோளம் மற்றும் குரோமோஸ்பியர் ஆகியவற்றை ஆய்வு செய்து பூமிக்கு தகவல்களை பெற முடியும். சூரியனுடைய வெளி அடுக்கு மற்றும் அருகாமை புற ஊதா கதிர்களை ஆய்வு செய்வதே முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இதற்காக விண்கலத்தில் 7 கருவிகள் உள்ளன. சூரிய செயல்பாடுகள் மற்றும் விண்வெளி வானிலையில் அதன் தாக்கத்தை உண்மையான நேரத்தில் கவனிப்பதில் அதிக பலன்கள் கிடைக்கிறது. ஆதித்யா L1 விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டா சென்றுவிட்டது. ஆதித்யா L1 சூரியனை ஆய்வு செய்யும் முதல் இந்திய விண்கலமாகும். சூரிய வளிமண்டலத்தில் அதிக வெப்பமான வெப்பநிலை மற்றும் கதிர்வீச்சு சிக்கலும் உள்ளது. இருப்பினும் ஆதித்யா L1 விண்கலம் வெகு தொலைவில் இருந்து ஆய்வு பணியை திறம்பட செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சூரியனை ஆய்வு செய்ய விண்கலம் அனுப்பும் 4வது நாடு இந்தியா. இதுவரையில் அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் தனித்தனியாகவும் கூட்டாகவும் விண்கலன்களை அனுப்பியுள்ளன. இந்த பட்டியலில் விரைவில் இந்தியாவும் இணைய உள்ளது. நிலவில் வெற்றி முத்திரையை பதித்தது போல் சூரியனிலும் இந்தியா ஆதிக்கம் செலுத்தும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது.